ஓ இப்படி ஏற்றுறாங்க. இந்த ஒரு பக்கம் ஏற்றிட்டு வண்டியை ரிவர்ஸில் எடுத்தாக்க அது அப்படியே வந்து உள்ளே ஏற்றிடலாம். ஒரு போட் ஏத்திருக்காங்க. நல்ல உதவி செஞ்சிருக்க, ரொம்ப நன்றி. எந்த பகுதியில இருந்து வர்றீங்க? கோவளம் கல்பாக்கம். கல்பாக்கம் பாதி. சரி, கரிகட்டு பக்கம் பாதி. எவ்வளோ பேரை மீட்டிருப்பீங்க நீங்க? என்னால போட்ல ஒரு 50 பேர் மீட்டிருப்பாங்க. ஒரு சின்ன போட் தான், ஒரு 50 பேர் மீட்டிருப்பாங்க. ஒரு 200 பேர் மீட்டிருப்பாங்க. அத்தியாவசிய பொருள் தான் சாப்பாடு, தண்ணி, பால் அதெல்லாம் கொண்டு போய் கொடுத்துருப்பீங்க. ஒரு 1000 பேர் எல்லாரும் சேர்ந்து மெயின் போட்டா. அது சரி, அது சரி. இப்ப ஆனா பாதி போட்டு வெளில நீட்டிட்டு இருக்கே, அதுல ஒண்ணும் பிரச்சனை, கட்டிடுவோம். இப்ப கோவளம் போன் பண்ணீங்க, கல்பாக்கம் ஒரு பெரிய சேவை செஞ்சிருக்கீங்க. மக்களோட உயிரை காப்பாத்தி 2-3 நாள் அவங்க தாக்கு பிடிக்கிற அளவுக்கு எல்லாம் பண்ணி ரொம்ப நன்றி சார். எல்லாருக்கும் இப்ப இங்க இன்னொரு போட் இருக்கு, புண்ணியம்மன் துணை. இதே அடுத்தடுத்து இது மாதிரி ஏத்தி அந்தந்த பகுதிக்கு கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப இந்த ஒரு லாரியில பாத்தீங்கன்னா ஒரு 4 படகு, சின்ன சின்ன படகுகள் ஏத்திருக்காங்க. இப்ப இதெல்லாம் அவங்கவுங்க கடற்கரை பகுதி, இந்த மாதிரி கோவளம் கல்பாக்கம் எங்கெங்கெல்லாம் வந்தாங்களோ அங்கங்கெல்லாம் இவங்க திருப்பி கொண்டு போய் இதே மாதிரி இறக்கணும். ஒரு இது மாதிரி ஒரு இது நடந்துச்சுன்னா இப்படி தான் வந்து இதெல்லாம் கொண்டு வந்து இங்கே இறக்குறாங்க. இதெல்லாம் ஒரு ஒரு பெரிய சேவை செஞ்சு இதெல்லாம் ஒரு அத்தியாவசிய இதை நிலையாக மாறிடுச்சு. இதெல்லாம் கடலுக்கு மட்டும் இல்லாமல் நகருக்கும் படகு தேவைப்படுகின்ற ஒரு காலத்தில் இருக்கும். இது பாப்பான் கால்வாய். இது இங்கங்க ஓடுது. இது கொஞ்சம் தண்ணீர் இப்போ குறைஞ்சிருக்கு, நீர் மட்டும். இது முதல்ல வந்த போது ரொம்ப உயரத்தில் இருந்தது, இப்போ இது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பாடி இங்கே பாருங்க, எவ்வளோ குப்பை நிற்கிது பாருங்க. ஏன்னா எப்போ ஐயோ ஒரு நாய் தைத்து கிடக்கு. நாயெல்லாம் நீந்த தெரியுமே, அது நீந்தி போயிருக்கணுமே, அது ஏன் இப்படி பண்ணுறது? தண்ணி இது முழுக்க எப்படி இருந்துட்டுருக்கு. இது போன முறையே பார்த்தேன். இந்த இப்போ இங்கே ஒரு படகு இது வண்டியில் ஏற்றி ரெடியாக இருக்குது. இவர் ரெண்டு பக்கமும் சிவலிங்கமும் போட்டிருக்காரு, இதுவும் போட்டிருக்காரு, ஒரு புதுமையாக போட்டிருக்காரு. அடுத்து வந்துட்டுருக்கு. பாருங்க, இந்த இடத்துலையும் படகுலாம் ஏற்றிக்கிட்டு போகிறாங்க.
ஸோ இதில் ரெண்டு போட் இருக்கு, படகு, சிறிய படகு. ஐயா ஏன் அப்புறம் நிறுத்திட்டீங்க இங்கே வண்டியை? மழை வருதுன்னு சொல்லி நிப்பாட்டி வச்சிருக்கேன். ஆ, வண்டியெலாம் மேலே ஏற்றுனீங்க பார்த்தேன். பார்த்துட்டீங்க, இப்போ மழை வருது நிப்பாட்டி வைங்கன்ட்டாங்க, மூணு வண்டி நிற்கிறேன். ஓ, அப்போ இன்னும் பிரச்சனை இருக்கா? அப்போ இன்னும் மழை இருக்கு, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சோமே நாங்கள். ஆ சார், ஊர் ஜனங்களை காப்பாற்றுக்கு பெரிய விஷயமா இருக்குது. போட்டெல்லாம் ஏற்றுறோம், இறக்குறோம், அவங்கவுங்க தேவையான இடத்துல போய் வீட்டுக்கு சேர்த்துக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம் சார்? இப்போ நிப்பாட்டி வச்சுருக்கோங்க மூணு வண்டி. இது எப்போ சரியாகும்னு தெரியலையே. எந்த இடத்துலேருந்து வந்திருக்கீங்க? பெருங்குளத்தூர் ஸ்டாண்டு. பெருங்குளத்தூர் ஸ்டாண்ட். பெருங்குளத்தூர் ஸ்டாண்ட், ராஜசேகர். ஆ, ராஜசேகர். இப்போ இங்கேயும் அது மாதிரி இருக்குது போட்டு. இப்போ இதெல்லாம் போட்டு கிளம்பிட்டாங்க, ஆனால் இப்போ திடீர்னு வந்து திரும்ப மழை வர்ற மாதிரி இருக்குது, நிறுத்துங்கன்னு சொல்லியிருக்காங்களாம். அதனால் இப்போது மூணு வண்டியும் திருப்பியும் நிறுத்தி வச்சுருக்காங்க. அதனால் இப்போ திருப்பியும் ஏதாவது மழை திக்கல் வராமல் இருக்கணும். அதாவது மழை என்பது இயற்கையினுடைய ஒரு வரம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், ஆனாலும் இப்படி வந்து ஒரு இயல்பு வாழ்க்கையை பாதிக்கிற அளவுக்கு இருக்குது. இதை சொல்கிற மாதிரி இந்த கணபதி துணை அப்படின்ற மாதிரி அந்த கடவுள் தான் காக்க வேண்டும். பார்ப்போம். இது ஒரு வகையில் இது மாதிரி வெள்ளம் படிந்து படகுகளுடைய தேவை குறைஞ்சிருக்கு. இப்போ இன்னும் வீட்டை தூய்மைப்படுத்துகிற வேலை, இங்கே இருக்கிற குப்பைகளை அகற்றும் வேலை, அதெல்லாம் அடுத்தடுத்து இருக்குது. அதெல்லாம் இன்னும் பெரிய வேலை, பெரிய பெரிய வேலை எல்லாம் செய்யணும், செய்வோம். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.